தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருகே மூவிருந்தாளி பெரியகுளம் நிரம்பிய நிலையில் குளத்திலிருந்து வெளியேறிய வெள்ளநீர் கிராமத்தை சூழ்ந்துள்ளது. தொடர்பான கூடுதல் தகவல் அறிகிறார் நம்முடைய மண்டல தலைமை செய்தியாளர் சிவமணி. சிவமணி, தற்போது எத்தனை கிராமங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு? தற்போது உள்ளூர் நிர்வாகம் சார்பாக நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கா? நிச்சயமாக தேவா, தென்காசி மாவட்டத்திலேயும் நேற்று இரவு முதல் தொடர்ந்து மழை பெய்து வந்தது. இன்று அதிகாலை வரை பெய்த மழையின் காரணமாக தென்காசி மாவட்டம் சங்கரங்கோயில் அருகே இருக்கக்கூடிய மூவிருந்தாளி கிராமத்துல, அந்த கிராமத்தினுடைய முன்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பெரிய குளம் முழுமையாக நிரம்பி இருக்கிறது. சமீபத்தில் பெய்த மழையில முழுமையாக தண்ணீர் நிரம்பிய நிலையில அதனுடைய மறுகால் பாய்ந்து தண்ணீர் ஊருக்குள் புகுந்திருக்கிறது. குளத்தின் ஒரு பகுதியில் லேசான உடைப்பு ஏற்பட்டதாகவும் தெரிகிறது. அதனை உடனடியாக பகுதி மக்கள் அடைத்திருக்கிறார்கள். மறுகால் பாய்ந்த தண்ணீர் கிராமத்தை முழுமையாக சூழ்ந்திருக்கிறது. அந்த பகுதியில சுமார் 2000 வீடுகள் இருக்கிறது. 5000 மேற்பட்ட மக்கள் வசித்து வருகிறார்கள். முழுமையாக கிராமத்தை வெள்ளம் சூழ்ந்ததால் அப்பகுதி மக்கள் அங்கிருந்து வெளியேற முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. வெளியிலிருந்து மக்களும் உள்ளே செல்ல முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. இந்த மழையின் காரணமாக 20 மேற்பட்ட ஓட்டு மற்றும் குடிசை வீடுகள் இடிந்ததாக கூறப்படுகிறது. இதற்காக அந்த பகுதியில தற்போது சங்கரங்கோயில் வட்டாட்சியர், அதோடு மட்டுமல்லாம காவல்துறை, தீயணைப்புத்துறை அதிகாரிகளும் சம்பவ இடத்திற்கு வந்திருக்கிறார்கள். அங்கே மீட்பு, அந்த வீடுகளில் இருக்கக்கூடிய மக்கள் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டு அருகில் உள்ள பள்ளிகளில் தங்க வைப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து தண்ணீர் வெளியேறி வரக்கூடிய நிலையில தண்ணீர் அடுத்து இருக்கக்கூடிய சுந்தங்குறிச்சி குளத்திற்கு அனுப்புவதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. எழுந்த போதிலும் குளத்திலிருந்து தண்ணீர் அதிக அளவு வெளியேறக்கூடிய நிலையில அந்த தண்ணீர் தேங்கியிருக்கக்கூடிய தண்ணீரின் அளவுங்கிறது அப்படியே இருக்கக்கூடிய சூழல் தான் காணப்படுகிறது. தேவா, உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி. சிவமணி, மற்ற செய்தி.